मर्याद मर्याद நீ யாருங்கறத சொல்லு அதுக்கு அப்புறம் அவர் வீட்ல இருக்காரா இல்லையாங்கறத நான் சொல்றேன் என்னயா யார் என்று கேக்குறாய் வங்கக்கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த சைதை தமிழரசி ஓஹோ ஏண்டி அந்த கவரிங் வளைவுக்காரி நீதானா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் புள்ளைகிட்ட பித்தாள வளைவை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சா ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு என்னடி சின்ன தப்பு ஆ பெரிய தப்புனா வெச்சுவையா எப்படி வெச்சுக்கிறது உன்னால எனக்கு என் புள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு நாங்க என்னமா பித்தாள வளைவே கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு இனிமே என் புள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளைவி அரணா கொண்டு வந்த நடக்குறது வேற ஆய் கடவே ஓய் கூப்டியல டா உள்ள மாட்டமா போயிடு வீடு போயிடு என்ன யார் பாத்தா வளையடாத மரியாதைய பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கொடு தமிழே எகிரி அடிச்சனா நீ தவளு அவர்தான் மூக்குத்திய வாங்களேன்னு சொல்றார்ல என் மகர் சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு மரியாதைய இடத்த விட்டு நகரு என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற சரி எட திருட்டு குடும்பமா இருக்கு அசின் கோப்பம் மகளை யார பாத்து திருட்டு குடும்பமா அடிக்கறமா நம்ம பாத்து திருட்டு குடும்பமா பாத்து சும்மா அதெல்லாம் ஒரு வயசுக்கு வர போற பொண்ண வயசுக்கு வந்த பொண்ண நடு ரோட்ல நிக்க வச்சு திருட்டு தப்புமா பின்னே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தல பாக்க வச்சு திட்டணும்ங்கறியா ஏய் கறி என்னடி டி 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 இத பாரு டி டி ये मोपतिया डी तेरे पे कुड़कले डी ना पोली पर क्यों डी मोटा बैंडिया डी बारु डी 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 आड़ी पोड़ी मगा पोली से नांगा पाका तो पोली से कोपड़े वाम पोली से ने ग्रंज़ लौंड पात्र ना ये नहीं रेंज़ लौंड पात्र बे आई ना बेस आर बच्चा अपने साल लगाना नी साल लगाने ना साफ करेंगे அடிபாடி நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல இப்ப பொம்பளைய பாக்கறால என்னடி பண்ணுவ நீ என்ன செய்யறடா அடிச்சிட்ட அடிச்சிட்ட எத்தனை தடவை அடிக்குறது மூணு தடவை அடிச்சிட்ட ஆமா அடிப்பே இனிமே கடிப்பே என்னடி சொல்லுங்க மாடி செடி கிழவி என்னைய கடிச்சே இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது